அக்டோபர் மாதம் பெங்களூர் பட்டணத்தில் சிறுவர்களுக்கு என்று விசேஷித்த மல்லாக்குட்டிஸ் ஃபாஸ்டிங் ஃபேர் நடந்தது. பெங்களூரில் உள்ள பேலஸ் கிரவுண்ட்ல நடைபெற்றது. இந்த கூட்டம் தான் சிறுவர்களுக்காக அந்த பகுதியில் நடைபெற்ற முதல் கூட்டம் என்று பெற்றோர்கள் நன்றி கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னால் ஆண்டவர் எழுப்ப போகிற சிறுவர்கள் சேனையை பெங்களூர் பட்டணத்திலும் எழுப்ப வேண்டும் என்று மிகுந்த ஜபத்துடன் இந்த கூடுகை ஏற்படுத்தப்பட்டது. பரலோகத்திலுள்ள தீர்க்க தரிசன சங்கத்தில் இந்த பெங்களூர் பட்டணத்தில் உள்ள சின்ன சிறு குழந்தைகளை பற்றி மிகப்பெரிய திட்டம் ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருந்தார். குறிப்பாக சாத்தான் நரபலி எனும் பெயரில் அநேக பச்சினம் குழந்தைகளை அந்த பட்டணத்தில் படுகொலை செய்து கொண்டு வந்தான். படைத்த ஜீவ தேவனை அறிந்து கொள்ளாமலே கொலை செய்யப்பட்ட அவர்களின் ரத்தம் தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டது. அந்த சிறு பிள்ளைகளின் கபடற்ற ரத்தத்திற்கு பழி வாங்கும் வண்ணமாக தேவன் அந்த பட்டணத்தின் சிறுவர்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருந்தார். காணப்பட்டது. மகாராஜாவாகிய ஏசப்பாவை இன்வைட் பண்ணி இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பிடித்த மல்லாக்குட்டிஸ் பாடலை ஷாரோனும் பிரின்ஸும் மிக அருமையாக கற்றுக் கொடுத்தனர். வைத்தனர்.
கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு அபிஷேகம் முகத்தை முறிக்கும் என்று செய்தி கொடுக்கப்பட்டது. வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே பிள்ளைகளின் இருதயம் கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பித்தது. அபிஷேக வேலை வந்தபோது பரலோகமே அங்கே அவர்கள் நடுவில் இறங்கி வந்தது. கர்த்தர் சிறு பிள்ளைகளை கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால நிரப்பினார். சிறு பிள்ளைகளின் ஆவிக்குரிய கண்களை திறந்து பரலோக தரிசனங்களை காண செய்தார் கர்த்தர். ஒவ்வொருவரும் வித்தியாச வித்தியாசமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொண்டார்கள். கூட்டத்தின் முடிவில் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்ட அனுபவ சாட்சிகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். சுஜித் ஜோயல், இவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப கேக்கலாமா? என் பேரு சுஜித் ஜோயல். நான் பிரதா பண்ணும் போது ஏசப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அது மவுண்டன்ஸ் அப்படி இருந்துச்சு. அங்க ஒரு சாத்தான் இருந்துச்சு. அதுக்கு ரெண்டு கொம்மைகள் பொல் எல்லாம் பெருசா இருந்துச்சு. அப்புறமா அது என்ன பயமுறுத்துச்சு. அப்போ நான் அழுந்தா அப்போ ஏசப்பா எனக்கு கத்தி குத்தாங்க. எப்படி எப்படி அதுக்கிட்ட ஃபைட் பண்ணுன்னு. அப்போ ஏசா மறுபடியும் நான் அந்நிய பாஷையில் ஜபிக்கும் போது அப்போ ஏசப்பா எனக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க, பேட்டல் ட்ரெஸ்ஸு. ஸ்வாட்ல அது அழுந்துச்சு. அப்போ நான் அடிச்ச அப்போ கத்தி போட்டு அப்படியே நெக் ஹெட்டை அப்படியே கட் பண்ணிட்டேன். அப்போ அது கீழே வந்துச்சு. அப்போ நான் கால் எனக்கு பயமா இருந்துச்சு. அப்போ ஏசப்பா தைரிய குத்து கால நல்லா நசுக்கினா. அப்போ அது அப்படியே ஹெல்லுக்கு போயிட்டு ஒரு அயன் ராட் மாதிரி அப்படியே அதுல இருந்துச்சு. அப்புறமா ஏசப்பா என்ன ஹெவனுக்கு கூட்டின்னு போனாங்க. அப்போ ஹெவனுக்கு கூட்டின்னு போனும் போது மேல ஒரு சிம்ஹாசனம் இருந்துச்சு. அதுல ஏசப்பா, அப்புறமா 24 எல்டர்ஸ், 4 கிரீச்சர்ஸ் இருந்தாங்க. ஒரு ஈகல், ஒரு கவு மாதிரி வந்துச்சு, ஒரு மேனு, இன்னொன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஃபுல் ஆஃப் ஏஞ்சல்ஸ், குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க, நீ எனக்கு ஒரு ரத்த சாட்சியா இருக்கணும் சொன்னாங்க. தேங்க்யூ. இவங்க தான் பிளஸ்ஸி. தேவ தூதர்கள் இவங்களை ஜீசஸ் கிட்ட கூட்டிட்டு போனாங்களாம். அப்புறம் என்ன நடந்துச்சு அது கேக்கலாமா? ಸರು ಬ್ಲೆಸ್ಸಿ, ನಾನು 5ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಓದುತ್ತಿದ್ದೇನೆ. ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಅವಾಗ ನನ್ನ ಕೆಳಗಡೆ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅವಾಗ ದೇವದೂತರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು. ಏಸಪ್ಪ ಹತ್ರ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ಅವಾಗ ಏಸಪ್ಪ ಅಂದ್ರು, ಏಸಪ್ಪ ನೀನು ಪಿಶಾಚನ ಸಾಯಿಸಿಬಿಡು ಅಂತ ಒಂದು ಕಚ್ಚೆ ಕೊಟ್ಟರು. ಅವಾಗ ಕತ್ತಿ ಕೊಟ್ಟರೆ ಅವಾಗ ನಾನು ಸಾಯಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಮತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಬಟ್ಟೆ ನನ್ನ ಕಾರ ಆಗ್ಬಿಟ್ಟು ಅವಾಗ ನಾನು ಕೇಳಿದೆ, ಸ್ವಲ್ಪ ನನ್ನ ಸಾತಿ ನಾನು ಏನಾದರೂ ಕೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಕೊಡ್ತೀಯಾ ಸ್ವಲ್ಪ ಅಂದರೆ, ಆ ಮಗು ನಿನ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇರು ಅವಾಗ ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಸ್ವಲ್ಪ. ಅವಾಗ ನನ್ನ ಕಣ್ಣು ತೆಗ್ದ್ಬಿಟ್ಟೆ. ಅವಾಗ ಏಸಪ್ಪ ಎಲ್ಲರೂ ಬಾಯ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಅಷ್ಟೇ.
இவங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்களுக்கு அக்னி அபிஷேகம் கிடைச்சிச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? என்னோட பேர் சாமியூல். நான் 7th கிளாஸ் படிக்கிறேன். இந்த மலா குட்டிஸ் கேம்ப் கிளப்புக்கு வர ஆண்டு கிருபை தந்ததுக்காக நான் ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிறேன். நான் என்ன பார்த்தேன்னா, நான் முதல்ல ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அக்கினியின் அபிஷேகம் வல்லமையாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டப்போ நான் கீழே உழுந்துட்டேன். அந்த டைம்ல நான் உழுந்தேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்கல. அந்த டைம்ல நான் ஆண்டு எனக்கு ஒரு மலையான ஒரு இடத்துக்கு கூட்டின் போனாங்க. அந்த மலை அந்த அங்க எல்லா பக்கமும் மலையாக இருந்துச்சு. அந்த மதியத்துல ஒரு ரைனோசோரஸ் வந்து அங்க மதியத்துல வந்து அது கர்ச்சிக்கினே, அது வந்து எல்லா ஜனங்களையும் அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது எல்லா ஜனங்களையும் கொன்ற போல எனக்கு பயம் ஆச்சு. அப்ப நான் கிட்ட போகல. அப்ப ஆண்டு பின்னாடி வருத நான் உணர்ந்தேன். அந்த டைம்ல பின்னாடி வந்தப்போ ஆண்டரை நான் கேக்குறேன், ஆண்டவரே இந்த சாத்தானை நான் எப்படி தோக்கடிக்கிறதுன்னு கேட்டப்ப ஆண்டு சொல்றாரு, இந்தாப்பா இந்த பட்டயத்தை வச்சு நீ தோக்கடின்னு சொன்னப்போ நான் இந்த பட்டயத்தை வாங்கி அது ரெண்டு பக்கமும் கூறியா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. அந்த டைம்ல ஆண்டரு எனக்கு பலத்தை தந்து அந்த பட்டயத்தை பிடிச்சி சாத்தானை தோக்கடிச்சுட்டேன். தேங்க்யூ. இவங்க தப்பாவியா இங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாமா? ನನ್ನ ಹೆಸರು ಭವ್ಯ. ನಾನು 4th ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ತಿನಿ. ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡುವಾಗ ಲಾಸ್ಟ್ ಮೂಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ನಾನೊಂದು ದರ್ಶನ ಕಂಡೆ. ಅವಾಗ ನಾವೆಲ್ಲರೂ ಈ ತರ ಸ್ಟ್ರೇಟ್ ಆಗಿ ತಲೆ ಬಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಅನ್ನುವಾಗ ದೇವ್ರ ಮುಂದೆ ನಾವು ಮಾಡುವಾಗ ತರ ನಾವು ಸಡನ್ ಆಗಿ ಅಲ್ಲಿಂದ ನನ್ಗೇನೋ ಒಂದು ಬೆಳಕು ತರ ಕಾಣಿಸ್ತು. ನಾನು ಎದ್ದಿ ನೋಡುವಾಗ ದೇವ್ರ ಮುಂದೆ ಇರೋ ತರ ದೇವ್ರು ನನ್ಗೆ ಫೀಲಿಂಗ್ ಬರ್ತಾಯ್ತು. ನಾನು ಅವಾಗ ಬಿಸಿಯಾಗಿರೋ ತರ ಇದ್ದೆ. ಸಡನ್ ಆಗಿ ನಾನು ನರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನ ತಲೆ ಬಿಡೋ ತರ ಇದ್ರು. ಅಲ್ಲಿಗೋದ್ರೆ ನನ್ಗೆ ಒಂದು ಏಂಜಲ್ ಒಂದು ಸ್ವಾಟ್ ಕೊಟ್ರು. ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಅಲ್ಲಿರೋ ಸಾತನ್ಗಳನ್ನ ಆ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ತಾನು ಕಾಪಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಅವಾಗ ಸಡನ್ ಆಗಿ ನಾನು ಅದವನ ಸೋಲ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಾನು ತಿರ್ಗಾ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದೆ. ಅವಾಗ ಅಲ್ಲಿಂದ ದೇವರು ನನಗೆ ಜೀವ ನೀರಿಂದ ನನಗೆ ನನ್ನ ತೊಳಿದ್ರು. ಅಷ್ಟೇ ನನಗೆ ಆಮೇಲೆ ಹಂಗೆ ವ್ಯಾನಿಶ್ ಆಯ್ತು. ದೇವರು ಹಂಗೆ ವ್ಯಾನಿಶ್ ಆದ್ರು. நீ என்னோட தீர்க்கதரிசி என்று ஏசப்பா நம்ம ஃப்ரெண்ட் பவித்ரா கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க சொல்றது இப்ப கேக்கலாமா? ನನ್ನ ಹೆಸರು ಪವಿತ್ರಾ ಇಮ್ಯಾನುವಲ್. ನಾನು 6th standard ಅಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನಗೊಂದು ದರ್ಶನ ಸಿಕ್ತಿ ಇವತ್ತು. ನಾನು ಎಲ್ಲ ತುಂಬಾ ಬಿಸಿಯಾಗಿತ್ತು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ. ಅವಾಗ ಸಡನ್ಲಿ ನನಗೆ ಏಸಪ್ಪ ಮುಂದೆ ಬಂದು ಅವರು ಒಂದು ಬ್ರೀಸ್ಟ್ ಪ್ಲೇಟನ್ನು ಆಮೇಲೆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋಲ್ಜರ್ಸ್ ಹಾಕೋಣ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು ನೀನು ಫಸ್ಟು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸ್ಬೇಕು, ಆಮೇಲೆ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನಾನು ಜಾಸ್ತಿ ದರ್ಶನ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅವಾಗ ಒಂದು ದೆವ್ವ ಬಂದು ಸ್ತ್ರೀ ರೂಪ ಥರ ಬಂತು. ಅದನ್ನ ಹೆಂಗೆ ಕೊಲ್ಲೋದು ಅಂತ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವಾಗ ಸ್ವಲ್ಪ ಒಂದೊಂದು ಇದ್ರಾಗಿ ಹೆಂಗೆ ಯೂಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಕೊಟ್ರು. ಅದನ್ನು ಯೂಸ್ ಮಾಡಿ ಆ ದೆವ್ವನ ಸೋಲಿಸಿದೆ. ಅವಾಗ ಸ್ವಲ್ಪ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ನಿನ್ನ ದೊಡ್ಡವಳಾದ್ಮೇಲೆ ನಿನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತೀನಿ, ನಿನ್ನ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಡೇಳವಳ ತರಾನು ಹಂಗೆ ನಿನ್ನೊಂದು ತೀರ್ಕದರ್ಶಿಯಾಗಿ ನಾನು ಯೂಸ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಅಡುತ್ತೆ ಶರಣ್ ಎಣ್ಣೆ ಸೊಲ್ಲ ಬರೋಂಗ ಅವಾಗ ಕೇಕ್ಲಾ. என் பேர் ஷாரல். நான் 3rd standard படிக்கிறேன். எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. நான் ப்ரே பண்ணிருக்கும் போது ஏசப்பா வந்து ஹெவன் கூட்டம் போனாங்கோ. அப்போ வந்து சாத்தான் வந்துச்சு. அப்போ எப்படி ஃபைட் பண்ணுதுன்னு கேட்டேன். ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஸ்டெப்பா. அப்புறமா நான் பூவெல்லாம் பார்த்தேன். அப்புறமா நான் நறுக்கத்து போனேன். அங்கே பேயிருந்துச்சு, அதுக்கு ரெண்டு கொம்புச்சு வாலிருந்துச்சு. அவள்தான் நம்ம ஃப்ரெண்ட் மதுமித்ரா சாத்தான பார்த்துருக்காங்க. ஏசப்பா அவன் எப்படி தோக்கடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா?
இயேசுவினுக்கு சோத்ரோ. என் பேர் மதுமிதா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். நான் ஒரு டெவல பார்த்தேன். அந்த டெவல் வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு நினைச்சேன். அப்போ வந்து அது கத்தியத்துக்கு என்கிட்ட சண்டை போட வந்துச்சு. அப்போ நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், எப்படி சண்டை போடுது? ஏசப்பா வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பை கத்து கொடுத்தாங்க. அப்புறமா ஏசப்பா எனக்கு ஒரு கத்தி குத்தாவோ, அந்த கத்தி வச்சு பிசாசு குத்தினோடனே அது அழுது அழிஞ்சு போய். சிவப்பு நிற சர்ப்பத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் பார்த்துருக்காங்க. அந்த அனுபவத்தை பற்றி இப்போ அவங்க சொல்ல போகிறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். என் பேர் ஷாம்வேல், நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போது நான் ஏசப்பா நான் ஒரு வாரியார் ஆகணும்னு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போது நல்லா நான் ப்ரேயர் பண்ணின்னு இருக்கும் போதும் ஒரு பாம்பை நான் பார்த்தேன். அது ரெட் கலராக ஒரு பாம்பு இருந்துச்சு, பெரிய பாம்பு. அப்புறமேட்டுக்கு ஏசப்பா நான் இதை எப்படி தோக்கடிப்பேன்னு ப்ரேயர் பண்ணேன். அதுமேட்டுக்கு ஒரு வெயிட்டாக ஒரு இடத்துக்கு நான் போனேன். அங்கே போன உடனே எனக்கு ஒரு யூனிஃபார்ம், வாருக்கு போற யூனிஃபார்ம், அப்புறமேட்டு ஒரு கத்தி, ஒரு கேடுக்க குத்தாங்க. அப்புறமேட்டுக்கு எஸ்பா எனக்கு இதெல்லாம் எப்படி எஸ்பா பண்ணி தெரியும் நான் சொன்னேன். அப்புறமேட்டுக்கு அக்கா சொன்னாங்க, ஏசப்பா உங்களுக்கு எல்லாம் சாத்தான எப்படி தோக்க வைக்கிறது கத்தாராங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஏசப்பா கிட்ட ஜெப பண்ணேன். ஏசப்பா கத்தாங்க ஏசப்பான்னு சொன்ன உடனே ஏசப், அப்புறமேட்டுக்கு எனக்கு ஏசப்பா சொன்னா கழுத்தா வெட்டி போட்டேன், அது செத்துச்சு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஜிஹெச்எஸ் சப்பரா பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். என் பேரு ஜிஜாய் சர்பனா, நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணும் போது நான் வந்து ஹெல்லுக்கு போனேன். அங்கே வந்து 7 லெவல்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கும், போக போக லெவல்ஸில் ஹீட் அதிகமாகியே போயிட்டுருக்கும். அப்புறம் அங்கே நான் வந்து கர்நாடகாவில் இருக்க ஒரு பிசாசை பார்த்தேன். ஜீசஸ் வந்து எனக்கு வந்து ஆயுதங்கள்லாம் எப்படி ஆயுதங்கள் தந்து, அப்புறம் எப்படி அதை பிசாசு எப்படி வந்து அதை வச்சு தோற்கடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் செகண்ட் ப்ரேயரில் அப்போ வந்து நான் வந்து பிசாசை பார்த்தேன். அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அதை வந்து அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து ஒன்றுமே பண்ணல. அது முன்னாடி வந்துட்டு இருக்கும் போது நான் பயந்துட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கும் போது அது வந்து அப்படியே பின்னாடி ஓடி போயிடுச்சு. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நம்ம ஃப்ரெண்ட் ஜோன் கிட்ட நீ என்னோட ரத்த சாட்சி என்று சொல்லியிருக்காரு. என் பேரு ஜோன், நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் சுந்தரி ஆண்டி ப்ரே பண்ணும் போது நான் பிசாசு எல்லாத்துக்கும் நடுவில் நின்றுட்டு வாயிலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது வாட்டி ப்ரே பண்ணிட்டு இருந்தம் போது ஏசப்பா ஹெல்லுக்கு கூட்டிட்டு போனார். பிசாஸ் அங்கே இருந்துட்டு ஏசப்பாவை ரத்தத்தை குடிச்சிட்டு ஏசப்பாவை பார்த்து, உன்னால் என்னை எதுவுமே செய்ய முடியாது, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த பக்கத்தில் அதே மாதிரி ஹெல்லில் எல்லாருமே கத்திட்டு ஏசப்பா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேலேருந்து ஒரு லைட் ஷைனாய் வந்துட்டு நீ என்னோட மார்ச்சியராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிசாஸ் வந்துட்டு என்னை கொல்ல ட்ரை பண்ணிச்சு. அப்புறம் நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உன்னுடைய சித்தமானா நான் இதே மாதிரி மறுக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படியே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னும் போது ஏசப்பா சொன்னார், நீ வந்து எனக்காக ரத்த சாட்சியாக மறிப்ப, நீ என்னோட நேமை க்ளோரிஃபை பண்ணுவேன்னு சொன்னார்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்ல போற அனுபவங்களை பத்தி கேட்க போறோம். நான் பரலோகத்துக்கு போனேன். அங்க எனக்கு போகும்போது காலெல்லாம் நடுங்கிச்சு. அப்படியே நான் உழுந்துட்டேன். ஏசப்ப என்ன பார்த்தாங்க. அப்புறமா ஒரு ரிவர் இருந்துச்சு. அந்த ரிவர்ல ஒரு தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை எடுத்து என் மேல அப்படியே ஊத்துனாங்க. நான் அப்படியே விழுந்துட்டேன். ஏசப்பா பிள்ளையாக மாறணும்னு நான் ஏசப்பா கிட்ட கேக்குனேன். ஏசப்பா சொன்னாரு, நீ ஏன் புள்ளதான் இனிமேனு சொன்னாரு. ஏசப்பாக்கு கோடி கோடி நன்றி சொல்ற. இருக்கும் போது நான் அபிஷேகத்துல பெற்றுக்கொண்டேன். அப்போ நான் அன்னிய பாஷையில பேசவும் கூட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஒரு விஷன் கண்டேன். அது என்னன்னா, நான் வந்து ஒரு இடத்த நான் பாக்குறேன். அந்த இடம் ஃபுல்லு ஒயிட்டா இருக்குது. அந்த இடம் இது நான் பார்க்கவே முடியல. அது ஃபுல்லு வெளிச்சமா இருக்குது. அப்போ நான் அங்க ஒரு கல் மாதிரி நான் பாக்குறேன். அது கோல்டன் கலர்ல இருக்குது அந்த கல். அந்த கல் மேல ஒரு கத்தி வச்சிருக்குது. அந்த கத்தி வந்து கோல்டன் கலர்ல தான் இருக்குது. அதுக்கு ரெண்டு பக்கமும் கூட ஷார்ப்பா இருக்குது. அந்த கத்தி ரொம்ப ஷைனிங்கா இருக்குது. அது அத்தை வந்து எனக்குள்ள ஆண்டவர் பேசினாரு. அத்தை நீ எடுத்துக்கோ. ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, அத்தை நான் அந்த பட்டயத்தை நான் எடுத்துக்கினேன். பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஏசப்பா என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ நான் பரலோகத்துக்கு கூட்டு போய் ஏசப்பாவை நான் பார்த்தேன். ஏசப்பா முஞ்சி ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அப்பமா நர்கத்துக்கு ஏசப்பா என்ன காமிங்க அப்படின்னு சொன்னும் போது ஏசப்பா என்ன நர்கத்துக்கு கூட்டு போய் காமிச்சு எல்லா அப்போ நர்கத்துல வந்து எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பிசாசு ஒரு ஒரு பசங்களை எடுத்து நர்கத்துல போட்டு இருக்கிறோம். என் பேர் ஏபி. நான் 4th கிளாஸ்ல படிக்கிறேன். நான் வந்து இது ஆண்டி சொல்லும் போது இது அங்க பிசாஸ் வந்து ஒரு ரத்த இதுல நிலிட்டு இருக்கா, நீங்க எல்லாரும் அதை பாக்குறீங்கன்னு சொல்லும் போது நான் பார்த்தேன். அப்புறமா நரகத்துல இருக்கும்போது நரகத்துல ஆண்டி சொன்னாங்க, நரகத்துல இது எவ்வளவு பேர் சாகுறாங்க அதை கூட நீங்க பாப்பீங்க, ஆண்டவர் கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அதை கூட நான் பார்த்தேன். என் பேர் ஏஞ்சல் மோனிகா. நான் சின்னப்பாக்கடன்லேருந்து வரேன். நான் ஏசப்பா கிட்ட போனேன். ஏசப்பா எனக்கு வெப்பான் தந்தாரு. ஏசப்பா எனக்கு கத்தியில சண்டை போட கற்றுக் கொடுத்தாரு. ஒரு சாத்தான பாதாளத்துக்கு போனேன். நான் சாத்தானை தூக்கடிச்சேன். நான் ஏசப்பா வந்துட்டு என்ன திரும்பி பரலோகத்தில் கூட்டிட்டு வந்தாரு. அது ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கத்தர் நாமத்து ஸ்தோத்திரம். நான் தான் சௌஜன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஹெவனுக்கு போனேன். அங்கே ஒரு கேட் இருந்துச்சு. நான் ஏசப்பாலாம் என்னை கூட்டிட்டு போனாங்கோ. அங்கே கதவு தொடர்ந்தவொடனே எங்கள் மேலே ஒரு தண்ணியை தெளிச்சிட்டு உள்ளே கூட்டின்னு போயிட்டு உள்ளே பார்த்தா ஃபுல்லாக கோல்டாக இருந்துச்சு. நான் வந்து எல்லாமே கோல்டா பார்த்துட்டு எல்லாம் கோல்டா பார்த்து எஸ்எப்பா எஸ்பா எனக்கு வாரியர் ஆகணும்னு கேட்டேன். அவரு சரின்னு சொன்னாரு. எனக்கு பட்டயம் தந்தாங்க. அப்புறமா பட்டயத்துக்கான ட்ரெஸ் கூட தந்தாங்க. ட்ரெஸ் கூட தந்தாங்க. அதோட எனக்கு நான் கேட்டேன், ஏசப்பா எனக்கு இது சாத்தானை வெட்டுறதுக்கு எனக்கு இதை சொல்லித்தாங்கன்னு கேட்டேன். அவரும் சொல்லி தந்து அந்த சாத்தானை ஜெயிச்சிட்டேன். என் பேர் வந்து ஆனி ஷெரீன். நான் வந்து என் ரைட் சைட்லேருந்து ஒரு லைட் பார்த்தேன். நான் நினச்சி அது வந்து சன்லைட் என்ன. அப்புறமா திப்பி அந்த லைட் பார்க்கும் போது அந்த லைட் சைட்லேருந்து ஜீசஸ் வந்து என் ஃப்ரெண்டில் வந்தார். அப்புறமா நான் ஜீசஸ் கிட்ட கேட்டு எனக்கு சேட்டன் பார்க்கணும்னு. அப்புறமா ஒரு சேட்டன் வந்து ஸ்கெலிட்டன் போன் பிளாக் ஆயிடுச்சு. அந்த ஸ்கெலிட்டன் வந்து ஒரு பெரிய பெரிய பல்லு. அப்புறமா ரொம்ப
கேவலமா இருந்துச்சு. அப்புறமா நான் வந்து ஜீசஸ் எனக்கு பயந்து ஜீசஸ் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இத தோக்கடிக்கணும்னு. அப்போ என் கையில வந்து தண்ணி மாதிரி ரத்தம் ஃபுல்லா ஊத்திட்டு இருந்துச்சு. அப்ப ஜீசஸ் கிடைச்சோன்னா ஜீசஸ் இதை வந்து நான் எப்படி இது மேல போடுறதுன்னு அப்போ ஜீசஸ் எனக்கு காமிச்சாரு. அப்ப நான் அந்த ரத்தம் எடுத்து அந்த சீட்னோட மூஞ்சி மேல போடும் போது அதை மறைஞ்சிச்சேன். ஏமே ಮೋನಿಕಾ, ನಾನು ಸಿಕ್ಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಓದ್ತಿದ್ದೀನಿ. ಫಸ್ಟ್ ನಾನು ಫಸ್ಟ್ ಬೆಳಗ್ಗೆನೆ ಬಂದಿದ್ದೆ. ಅವಾಗ ಬಂದು ನಾನು ಅಕ್ಕ ಹೇಳಿದ್ರು, ಸೈತಾನ್ ನೀವು ನೋಡ್ತೀರಾ, ಅವನ ನೀವು ಜಯಿಸ್ತೀರಾ ಅಂತ. ಅವಾಗ ನಾನು ಸೈತಾನ್ ನೋಡಿದೆ, ಫುಲ್ ಬಿಕಾ ಒಂಥರ ಡೇಂಜರಸ್ ಆಗಿದ್ದ. ಅವಾಗ ಜೀಸಸ್ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನಿಂತಿದ್ರು. ಜೀಸಸ್ ನನ್ಗೊಂದು ಸ್ವಾಟ್ ಕೊಟ್ಟಿದ್ರು, ಅದರಲ್ಲಿ ಅವನ ತಲೆ ಕತ್ತರಿಸಿದೆ. ಸೆಕೆಂಡ್ ವಿಷನ್ ಬಂದು ಅಕ್ಕ ಹೇಳಿದ್ರು ನಾವು ನಮ್ ತಲೆ ಬಗ್ಸ್ಬೇಕಂತ. ಅವಾಗ ನಾನು ಬಗ್ಸಲ್ಲ ಏಸಪ್ಪ ನಾನು ನೋಡಿದೆ, ಏಸಪ್ಪ ನನ್ನ ಪರಲೋಕ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಏಂಜಲ್ಸ್ ನ ತೋರಿಸಿದ್ರು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್. ಪಾತಿಂಗ್ಲಾ, ಏಸಪ್ಪ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣತ್ಲ ನಡೆದ ಏಂಜಲ್ ಟಿವಿ ಮಲ್ಲಾಕುಟ್ಟಿ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ಲ ನಮ್ಮ போன்ற குட்டி பிள்ளைகள் மீது யோவில் 2:28 வாக்கு பண்ணின கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றி அவர்களை வாரியர்ஸ் ஆகவும் தீர்க்க தரிசியாகவும் ரத்த சாட்சிகளாகவும் எழுப்பி கொண்டு வருகிறார். அது மட்டுமா, உன்னதமான ஆவிக்குரிய தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம கேட்ட அனுபவ சாட்சிகளை இந்த உலகம் இது போய் என்று மறுத்து சொல்லவே முடியாது. இந்த கடைசி காலத்தில் நடக்கும் இந்த அற்புதமான காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்பதை அடுத்து சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறாரு, அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க.